ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் உங்கள் கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஆட்டி படைக்குது. நம்ம ஊரில் எப்படி நடக்குது, என்ன போயிட்டுருக்கு, லைவ் அப்டேட்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹியூமன் கில்லிங் வைரஸ் அப்படின்றத பற்றி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய கேட்டிருக்கோம். நம்ம எப்படி இருக்குது, என்னென்ன டேட்டாஸை எப்படி பார்க்கறது, ஸ்ப்ரெட் ரேட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டு வெப்சைட்ஸ் வந்து இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரெட் ரேட்டை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா COVID-19 India.org அப்படின்னு ஒரு சைட்டு. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா இந்தியானுடைய மெடிக்கல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு இந்த ட்ராக்கிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால். இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இருக்க ஓல்டு மீட்டர் இன்ஃபோ அப்படின்ட்டு, இவங்க வந்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரினுடைய டேட்டாவும் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி, ஓல்டு டேட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் worldmeter.info/coronavirus அப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்தோம்னாக்கா இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி டேட்டு 28/3/2020 அன்னைக்கு இந்த பதிவை நாங்கள் பதிவிடுறேன். இங்கே பாருங்கள், டோட்டல் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் முன்னே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. புது கேசஸ் மட்டும் இந்த ரெட்டில் மார்க், புது டெத்து வந்து ரெட்டில் மார்க் பண்ணுறாங்க. புதுசாக வர கேசஸை எல்லோவில் மார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் டாப்பு. அதே மாதிரி இங்கே வந்து எந்த டேட்லேருந்து இந்த கொரோனா வைரஸ் அந்தந்த கண்ட்ரியில் ஜாயின் ஆச்சு, இல்லை உருவாச்சு, இல்லை ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோ அந்த டேட் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஒரு டோட்டல் கேஸ் பர் 1 மில்லியனுக்கு எவ்வளோ கேஸ் அப்பயர் ஆகுது, 1 மில்லியனுக்கான டெத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா ரொம்ப கீழே இருக்கும், 800 ஆர் சம்திங் இங்கே இருக்குது, 900 இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா புது கேஸ் வந்து 46, டோட்டல் டெத் வந்து 20. இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தா தெரியும், டோட்டல் கேசஸ் பர் 1 மில்லியனுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 0.7% டெத் ரேட் வந்து பார்த்தோம்னா 0.01% அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வந்து ஜனவரி 29ஆம் தேதியிலேருந்தே இது வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் மேலே பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள்னு சொல்லக்கூடிய யுஎஸ்ஏனால இவங்கெல்லாம் பணத்தலையோ நிறைய பலமான ஒரு கண்ட்ரிங்க, அவங்களாலேயே என்ன பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷன் இண்டெக்ஸ் வந்து கம்மி, நம்மளுடைய பாப்புலேஷன் இண்டெக்ஸ் வந்து அதிகம். இருந்தாலும் நம்ம இந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கோம். சரி, அப்போ COVID-19 இந்தியா ட்ராக்கிங்க்கு அப்படின்னு போகலாம். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த வெப்சைட் அப்டேட் ஆகிட்டே வரும், ஒவ்வொரு 4 ஹவர்ஸ்க்கு ஆகுது. இதை நம்ம லைவாக அங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன மீனிங்னா +175 அப்படின்னா, கலரில் வந்து 141-175 ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இன்னும் சில மாநிலங்களில் இல்லை, நல்லா சிறப்பான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜார்க்கண்டு, இங்கே பார்த்தோன்னா அசாம் இல்லை, அருணாச்சல் பிரதேஷ் இல்லை, அப்புறம் திரிபுரா, அங்கெல்லாம் வந்து ஒரு கேசஸ் கூட கிடையாது. இங்கே எல்லாமே 0 தான். இந்த ஆக்சுவலாக என்னது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இடம்லாமே 0 தான். கூடவே எங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ப்ளஸ் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. என்னென்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த ஏரோ மார்க் மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 2 கேஸ் அப்பியர் ஆகிருக்கு. எங்கே அங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா எங்கே இருக்குது, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை கேஸ் அட்மிட்டடு அப்படின்னு லிஸ்ட்டு பார்க்கலாம். சென்னையில் 19, ஈரோடு 5, கோயம்புத்தூர் 1, திருநெல்வேலி 1. அப்போ நம்ம ஊரில் இல்லையே, அப்போ நம்ம வெளியே சுற்றலாமா அப்படின்னலாம் ஃபீல் பண்ணுவேன்னா, எவ்வளோ சேஃபாகிறோமோ அவ்வளோ நம்மளுடைய ஃபேமிலிக்கு நமக்கும் ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இது வந்து என்னென்ன இந்த பதிவு எதுக்குன்னா, முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்மளை பயம் இல்லாமல் ஒரு செக் பண்ணுறதுக்காக தான். கூடவே கீழே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், டெய்லி ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. டெய்லி ரேட்டுன்னு பாருங்கள், March 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸாக்டாக March 15ஆம் தேதிக்கு பின்னாடி பாருங்கள், எல்லாமே ஏறுமுகம் தான். நேற்று கொஞ்சம் குறைஞ்சது, இன்றைக்கி பாருங்கள் ஏறிடுச்சு. நேற்றுக்கு இன்றைக்குமே
நிறைய பேர்த்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெய்லி இது கும்புலேட்டிவ் சொல்லலாம். இந்த இது கர்வை பார்த்தாவே தெரியுது, ஏறிட்டு போதா இறங்கிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரி தான் இது வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கூடவே வந்து பார்த்தோம்னா இங்கே கிளஸ்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியம். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத ரொம்ப எக்ஸாக்டாக இது வந்து நமக்கு சொல்லும். இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா 1% to 2% கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டேட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் கிளஸ்டரை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டேட் கிளஸ்டரில் தான் நமக்கு இந்த சொல்லுவாங்க கம்யூனிட்டி கிளஸ்டர்னுவாங்க, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங்கிறாங்க இல்லையா. ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறது, அந்த ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் கம்யூனிட்டி கிளஸ்டர் இல்லை, நீங்கள் பார்த்தோமே எல்லா கேஸுமே தனித்தனியாக தான் இருக்குது ஒவ்வொரு கேஸுமே. இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது கம்யூனிட்டி கிளஸ்டரில், இந்த இடத்துல இங்கே இங்கே, அதாவது ஒருத்தர் அவருடைய ஃபேமிலி, ஒருத்தர் அவருடைய ஃபேமிலி, ஒருத்தர் அவருடைய ஃபேமிலி, மற்றபடி எங்கேயும் கிளஸ்டர் கிடையாது. ரொம்ப ரேர் கிளஸ்டர் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4 கிளஸ்டர் தான் பெருசாக இருக்குண்ணா. இது ஸ்டேட் வைஸ் போகும். நம்ம ஸ்டேட் வைஸ் போகும்போது நமக்கு ஸ்டேட் வைஸாக பிரிஞ்சிடும். இந்த கிளஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நமக்கு ஸ்டேட் வைஸாக போகப்போகுது. ஸ்டேட் வைஸ் கிளஸ்டர் நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாடுனுடைய கேஸு. தமிழ்நாடு கிளஸ்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஒன்றுலேருந்து இன்னொரு மார்க் போட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிளஸ்டர் குரூப்புன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இங்கே யாருக்குமே இங்கே இருக்கிறவங்கலாம் தனித்தனி கேசஸ். ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒன்று, இது இங்கே பார்த்தோங்கன்னா இழுத்து அங்கே தெரியும். அப்போது இந்த ஒரு ஆளை வச்சு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளஸ்டர் அப்படின்ற கான்செப்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆள் இழுக்கும்போது நமக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 பேர் 4-5 பேர் வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பயப்படுறதுனுடைய மிகப்பெரிய ரீசனே வந்துன்னா இந்த மாதிரி கிளஸ்டர் உருவாயிருக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான். இந்த மாதிரி கிளஸ்டர்ன்றது இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அவங்க சந்திச்ச மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இவங்களுக்குள்ள அந்த இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு பேஷண்ட்டை எடுத்துருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க சேலம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் கும்பகோணம். அப்போ இங்கே அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து சொல்லியிருக்கு எப்படி எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப். இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி சொல்லும் என்ன எந்த கேண்டிடேட்டு. இப்போ இந்த பேஷண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது, இப்போ பார்த்தோன்னா இந்த பேஷண்ட்டு தான் வந்து என்ன இருக்குன்னாங்கன்னா மதுரையில் டெத்தானதாக சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம். அப்போ அப்படி தான் வந்து கிளஸ்டர் குரூப் வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒருத்தர் இருக்குது. இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து சென்னை ஹாஸ்பிட்டலைஸ்டு, இவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு. இது இல்லை, இது 2 பேர் மட்டும்தான். அப்போது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளஸ்டர் இல்லை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு உருவாயிருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய கவனிக்கிறாங்க மெஜாரிட்டி. நமக்கு பார்த்தோன்னா இன்னும் அதுதான் சொல்கிறேன், அந்த கிளஸ்டரில் 2-3 ஃபேமிலி தான் அந்த டோட்டல் இதுலேருந்து இருக்கிறது. மற்றதெல்லாம் பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் வந்தாங்க, இண்டிவிஜுவலுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து என்னது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஹோமில் சில ஸ்டேட்லாம் பாருங்கள் அன்னோன் ஸ்டேட்டுன்னு இருக்குது. அன்னோன்னா இவங்களுக்கு எப்படி பரவச்சுன்னே தெரியாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, 21 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்க கர்நாடகாவில் பார்த்தாலே நமக்கு வந்து அன்னோன் இல்லை கர்நாடகாவில். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது பார்த்துட்டோம், கேரளாவில் இல்லை. சில ஸ்டேட்டில் நான் அதை ரொம்ப நோட் பண்ணேன். இப்போ பாருங்கள் உத்தரப்பிரதேசில் 7 பேருக்கு அன்னோன். அப்போ இவங்களுக்கு இந்த அன்னோன் வந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து கம்யூனிட்டி கிளஸ்டரை ஸ்டார்ட் பண்ண, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு விஷயமாக அமைஞ்சிரும். இந்த 17 பேர் தமிழ்நாட்டில் பாருங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய நமக்கு 38 டிஸ்ட்ரிக்ன்றாங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்லேயே இது இன்னும் யாருக்கும் இல்லை. அங்கங்கே இருக்கிறவங்களும் அங்கங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து சேஃபாக நம்மளை பாதுகாக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.